வணக்கம் மாணவர்களே, உங்களுக்கு சமூக அறிவியல் பாடம் எடுக்க வந்திருக்கேன். சமூகத்தில் உங்களை சிறந்த மனிதர்களாக மாணவர்களாக உருவாக்கக்கூடிய சமூக அறிவியல் பாடத்தை பத்தி தான் நாம இப்ப படிக்க போறோம். ஓகே, இப்ப போன வகுப்புல நீங்க 4ஆம் பாடம் படிச்சிருப்பீங்க. அந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன ஞாபகத்துல இருக்கா? ஓகே, உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றதுக்காக நான் ஒரு சின்ன விடுகதை சொல்றேன். நீங்க அந்த விடுகதையிலிருந்து பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு சொல்லி கண்டுபிடிங்க. ஒரு டைம் தான் சொல்வேன், கவனமா கவனிங்க. வாயுக்களால் ஆனவன் நான், வானிலையை பாதிப்பவன் நான், வளமான புவியின் மேற்பரப்பில் 10,000 கிலோமீட்டர் உயரத்தில் வளம் வருபவன் நான், வா என்னும் எழுத்தில் தொடங்குபவன் நான். நான் யார் கண்டுபிடிங்க பார்ப்போம். வெரி குட். வளிமண்டலம். நாம இன்னைக்கு பார்க்க போற பாடம் வளிமண்டலம். ஓகே, பாடத்தை நீங்க சொல்லிட்டீங்க. பாடப்பகுதி என்ன அப்படின்னு நான் சொல்றேன். பாடப்பகுதி காலநிலை காரணிகள். இந்த காலநிலை காரணிகள் தான் நாம கற்பிக்க போற பாடத்தினுடைய நோக்கம். இந்த பாடம் மூலமா நீங்க காலநிலை காரணிகள்லாம் என்னென்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அடுத்து ஒரு ட்விஸ்ட். அதாவது காலநிலை காரணிகள்லாம் என்னென்ன அப்படின்னு நான் சொல்றதை விட நீங்க இப்போ நான் காண்பிக்க போற காணொளி மூலமா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஆர் யூ ரெடி? பாருங்க, இந்த காணொளியில ஃபர்ஸ்ட் என்ன வருது? சூரியன். அடுத்து என்ன வருதுன்னு பாருங்க, ஐ ஏரோப்ளான். அதன் பிறகு என்ன வருதுன்னு பாருங்க, மரம்லாம் அசைது பலூன்லாம் பறக்குது. அதன் பிறகு என்ன வருதுன்னு பாருங்க, இரண்டு கருமேகங்கள் இங்கிட்ட இங்கிட்டு ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்கு. அதன் பிறகு என்ன வருதுன்னு பாருங்க, அடடா மழை பொழிகிறது. ஓகே, இப்போ நீங்க பார்த்த இந்த நிகழ்வுகளுக்கும் காலநிலை காரணிகளுக்கும் என்ன தொடர்புன்னு உங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கலாம். இப்போ அடுத்து வர்ற அதே வீடியோவை மறுபடியும் ரிப்பீட்டாக பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்து மறுபடியும் அதே நிகழ்வுகள் நடக்கும், நம்ம பார்க்கலாம். முதல்ல பாருங்க என்ன மேலே வந்திருக்கு, சூரியன். சூரியன்லேருந்து நமக்கு என்ன கிடைக்குது? வெப்பம். ஸோ நம்ம முதல்ல பார்க்க போகிறது வெப்பநிலை. அடுத்து என்ன வருது, என்ன நிகழ்வு பார்த்தோம், வானூர்தி மேலே பறக்கிறது. ஓகே, வானூர்தி பல தத்துவங்களில் செயல்படுது. சிறப்பாக காற்றினுடைய அழுத்தம் மேலே குறைவாக இருக்கிறதுனால தான் அது ஈஸியாக பறக்க முடியுது. ஸோ இரண்டாவது காலநிலை காரணி என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்கும் அழுத்தம். அடுத்து மூணாவது பார்த்தீங்கனாக்கும் மரம் அசைது பலூன்லாம் பறக்குது. எதனால் பறக்கும், நல்லா யோசிச்சு பாருங்க, காற்று வீசுறதுனால பறக்கும். ஸோ நாம் மூணாவதாக பார்க்க போகிற காலநிலை காரணி காற்று. அடுத்து நான்காவது என்ன நிகழ்வு நடந்தது, கருமேகங்கள் ஓடி பிடிச்சு விளையாண்டுச்சு. ஸோ நாலாவதா நாம பார்க்க போற காலநிலை காரணி மேகங்கள். அடுத்து என்ன பார்த்தீங்க, மழை பொழிவு. மழை பொழிவு பார்த்தீங்களா இல்லையா? ஓகே, அப்ப ஐந்தாவது நம்ம பார்க்க போற காலநிலை காரணி மழை பொழிவு. ஸோ இந்த காலநிலை காரணிகள் தான் இன்னைக்கு நாம பார்க்க போற பாடங்கள். வானிலையினுடைய 30 ஆண்டுகால சராசரி தான் காலநிலைன்னு நம்ம ஏற்கனவே போன வகுப்புல நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் கூட இந்த காலநிலை காரணிகளை நீங்க சொல்லணும். என்னென்னு பாருங்க, வெப்பநிலை, அழுத்தம், காற்று, மேகங்கள் மற்றும் மழைப்பொழிவு. முதல்ல நம்ம பார்க்க போறது காலநிலை காரணிகள்ல வெப்பநிலை பத்தி நாம பார்க்க போறோம். சரியா? இப்ப பாக்குற இந்த படத்துல நீங்க என்ன பாக்குறீங்க, சூரியனுடைய கதிர்கள் பூமி மேல விழுகுது. பூமிக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்கும் பூமி தன்னிட்ட விழுகிற அந்த கதிர்களை பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இருக்கு. சூரியனுடைய கதிர்கள் நிலப்பகுதியில் விழும்போது அது கடத்துதல் மூலமாகவும், நீர் பகுதியில் விழுகும்போது ஆவியாதல் மூலமாகவும், வாயு பகுதியில் விழுகும்போது கதிர்வீசல் மூலமாகவும் பூமி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிடும், அதாவது பிரதிபலிச்சிடும். இதுதான் வந்து பூமிக்கே உரித்தான ஒரு சிறப்பு. சரியா? சரி, இந்த வெப்பநிலையினால பூமியில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றத ஒரு 4 பாயிண்ட்ல நான் சொல்ல போறேன். அது என்னென்ன அப்படின்னு சொன்னோம்னாக்கும் அச்சங்கள், கடல் வட்டத்திலிருந்து உயரம், கடலிலிருந்து தூரம் மற்றும் மலைகளினுடைய சரிவு அமைவு. இதனால பூமியினுடைய வெப்பநிலையில மாற்றங்கள் ஏற்படும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்கும் அச்சங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னது, அச்சங்கள். அச்சங்கள் அப்படின்னு சொன்னோம்னாக்கும் முதல்ல திசைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதாவது மேலே வடக்கு, கீழே தெற்கு, ஃபர்ஸ்ட்டுக்கு அது மேற்கு, அடுத்து கிழக்கு, இந்த படத்தில் இருக்க மாதிரி. ஓகேவா? அச்சங்களில் ரெண்டு இருக்கு, ஒன்று அட்சரேகை மற்றொன்று தீர்க்கரேகை. அட்சரேகை அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னாக்கும் இப்போ நான் சொன்ன நிலையா திசைகள், அது மாதிரி
மேற்கிலிருந்து கிழக்காக வரையப்பட்ட கற்பனை கோடுகள், அதை தான் நம்ம வந்து அட்சரேகைன்னு சொல்றோம். தீர்க்க ரேகை அப்படின்னு சொன்னாக்கும் வடரைக்குளம் இருக்கு இல்லையா, வடக்கிலிருந்து தெற்காக வரையப்பட்ட கற்பனை கோடுகளுக்கு பேர் தான் தீர்க்க ரேகை அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த அட்சரேகைகளுக்கும் தீர்க்க ரேகைகளும் எதற்கு நமக்கு பயன்படுது அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு இடத்தினுடைய அமைவிடத்தை அறிய பயன்படுது. இப்போ உங்க ஊரே இருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்கும் அந்த ஊர் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த அட்சரேகை தீர்க்க ரேகைகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம போகலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அட்சரேகை பற்றி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த படத்தில் நடுவில் இருக்க பகுதி வந்து சிவப்பாக இருக்கும், மேலையும் கீழே இருக்க பகுதி பார்த்தீங்கனாக்கும் ஒரு மாதிரி பச்சை கலரில் இருக்கும், அடுத்து ப்ளூ கலரில் இருக்கு. இதை வச்சு பூமியினுடைய வெப்பமண்டலங்களை பிரிச்சிருக்கிறாங்க. பாருங்க, முதல்ல இந்த பகுதிகள்லாம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். சூரியனுடைய கதிர்கள் செங்குத்தாக விழுகிறதுனால தான் அந்த நடுவில் இருக்க பகுதி வந்து சிகப்பாக இருக்கு. அந்த நடுவில் இருக்க கோட்டுக்கு பேர் வந்து பூமத்திய ரேகை கோடு அப்படின்னு பேர். அந்த பூமத்திய ரேகை கோடு எதுக்கு எதுக்கும் நடுவில் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையில இருக்கு. ஓகே, ஸோ கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி தான் நமக்கு வெப்பமண்டலம், சூரியனுடைய கதிர்கள் செங்குத்தாக விழுகும். சரியா? அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கும் மேலே கீழையும் பச்சை கலர்ல இருக்கும். அங்க சூரியனுடைய கதிர்கள் பார்த்தீங்கனாக்கும் பச்சை நிறத்துல, அதாவது சாய்வா விழுகிறதுனாலதான் அது பச்சை நிறத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது கடக ரேகைக்கும் ஆர்க்டிக் வட்டத்திற்கும் மகர ரேகைக்கும் அண்டார்டிக் வட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதி பச்சை நிறத்துல இருக்கும், அது வந்து மித வெப்ப மண்டலம் நம்ம சொல்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி வடக்கு மற்றும் 90 டிகிரி தெற்கு, இந்த பகுதியில் வந்து சூரியனுடைய கதிர்கள் விழவே விழாது. ஸோ இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். ஸோ இது ரெண்டுமே குளிர்மண்டலங்களாக இருக்கும். நீங்கள் படிச்சிருப்பீங்க அண்டார்டிகாலாம் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். ஓகேவா? ஸோ வெப்பநிலைனால பூமியினுடைய வெப்பமண்டலத்தில் இந்த மாதிரி சில மாற்றங்கள் ஏற்படும். அடுத்தது இதோட அச்சங்கள் நமக்கு முடிஞ்சிருச்சு. ரொம்ப குழப்பமாக இருக்கா? நீங்கள் இதை 4 பாயிண்ட்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அச்சங்கள்னா அட்சரேகைனா என்ன, தீர்க்க ரேகைனா என்ன, வெப்பமண்டலம்னா என்ன, மித வெப்பமண்டலம் என்ன, இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா கடலிலிருந்து உயரம். நீங்கள் இப்போ இருக்கிற இடம் மலையாகவும் இருக்கலாம், கீழேயும் நீங்கள் வசிக்கலாம். சப்போஸ் நம்ம வந்து வெப்பமாக இருக்கிறப்போ நம்ம எங்கே போவோம், மலைக்கு போவோம் இல்லையா? எதற்காக போகிறோம், நல்லா ஜில்லுன்னு குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன செய்வோம், மலை பிரதேசங்களுக்கு போகும். ஸோ இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கும், மலைப்பகுதியில் உயரே செல்ல செல்ல வெப்பம் குறையும், அவ்வளோதான். கடல் மட்டத்திலிருந்து உயரை செல்ல செல்ல வெப்பம் குறையும் அப்படின்ற பாயிண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கடலிலிருந்து தூரம். பாருங்கள், கடலுக்கு பக்கத்தில் இருக்க இடங்கள்லாம் கடல் காற்று வீசிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த இடங்கள் குளிர்ச்சியாக இருக்கும். கடல்லேருந்து தூரம் இருக்க இடங்கள்லாம் கொஞ்சம் கடல் காற்று இருக்காது, ஸோ அது கொஞ்சம் வெப்பமாக இருக்கும், அவ்வளோதான். கடல்லேருந்து பக்கத்தில் இருக்க ஏரியாவில் வெப்பம் அதிகமாக இருக்கும், கடல்லேருந்து தூரமாக இருக்க பகுதிகளில் வந்து வெப்பம் குறைவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கடலுக்கும் பக்கத்தில் மும்பை இருக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்கும் அங்கே கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். கடலை விட்டு தூரமாக இருக்க டெல்லி இந்த மாதிரி ஏரியாக்களில் மும்பையை ஒப்பிடும்போது அங்கே கொஞ்சம் வெப்பமாக இருக்கும். ஓகே, அடுத்த பாயிண்ட் மலைகளினுடைய சரிவு அமைவு நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதாவது வடரைக்குளம் தென்னரைக்குளம் படித்தோம் இல்லையா, வடரைக்குளத்தில் இருக்கக்கூடிய மலைகள் தெற்கு நோக்கி சரிஞ்சிருந்தாலும், தென்னரைக்குளத்தில் இருக்கக்கூடிய மலைகள் வடக்கு நோக்கி சரிஞ்சிருந்தாலும் அங்கு சூரியனுடைய கதிர்கள் அதிகமாக விழும். சூரியனுடைய கதிர்கள் செங்குத்தாக விழுகிற பகுதி எப்படி இருக்கும், வெப்பமாக இருக்கும். ஸோ வெப்பநிலையில் இப்போ நாம 4 படித்தோம். அச்சங்கள், கடல் மட்டத்திலிருந்து உயரம், கடலிலிருந்து தூரம் மற்றும் மலைகளுடைய சரிவு அமைவு, அவ்வளோ. அடுத்து நம்ம பார்க்க போகிற காலநிலை காரணி என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்கோ அழுத்தம். அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த படத்தில் காற்று நம்மளோட பூமியை அழுத்திட்டுருக்கு. ஏன் அழுத்துது? காற்றுக்கு எடை இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ எடை கொண்ட காற்று நம்மளோட பூமியை வந்து அழுத்தும். இதைத்தான் நம்ம வந்து வளிமண்டல அழுத்தம் சொல்கிறோம். நம்ம முதல்ல படித்த வெப்பநிலைக்கும் அழுத்தத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொன்னோன்னா, வெப்பநிலை அதிகம் இருந்தால் காற்றினுடைய அழுத்தம் குறைவாக இருக்கும். வெப்பநிலை குறைவாக இருக்கும் பொழுது காற்றினுடைய அழுத்தம் அதிகமாக இருக்கும். இதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுட்டா போதும். ஓகே, இந்த காற்றினுடைய அழுத்தத்தை பொதுவாக மில்லி பார் அப்படின்ற அலகில் அளக்குறாங்க. கடல் மட்டத்திலிருந்து காற்றினுடைய அழுத்தம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1013 மில்லிபாராக இருக்கும். ஓகே,
இப்போ நாம உங்க புத்தகத்துல பாருங்க சில காற்று அழுத்தத்தை அளக்கக்கூடிய கருவிகள் இருக்கும் ஃபர்ஸ்ட் இருக்குது வந்து பாராமணி இது வந்து காற்றினுடைய அழுத்தத்தை அளக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி அடுத்து இரண்டாவது நீங்க பார்த்துட்டு இருக்கிறது காற்றுமானி அதாவது இது காற்றினுடைய வேகத்தை இப்போ நாம தென்றல் காற்று பார்த்திருப்போம் புயல் காற்று பார்த்திருப்போம் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இது எவ்வளவு வேகமா வீசும் புயல் காற்று அப்படினு உங்களுக்கு நல்லாவே தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க சோ இந்த வேகத்தை அளவிடுவதற்கு இந்த காற்றுமானி பயன்படுகிறது அடுத்து நாம பார்த்துட்டு இருக்கிறது காற்று திசை காட்டி திசை காட்டின் சொல்லும்போதே நமக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கணும் திசைகளை அது குறிக்கும் அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா திசைகள் இருக்கும் சோ காற்று திசை காட்டி எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொன்னோம்னாக்கம் காற்றினுடைய திசையை கண்டறிய பயன்படுகிறது அழுத்தத்துல நாம இவ்வளவுதான் படிக்க போறோம் என்னென்ன படிச்சீங்க கொஞ்சம் மைண்ட்ல ரிமைண்ட் பண்ணி பாருங்க காற்று மாணி படிச்சிருப்பீங்க பாராமணி படிச்சிருப்பீங்க காற்று திசை காட்டி படிச்சிருப்பீங்க ஓகே இதோட அழுத்தம் முடிஞ்சிருச்சு வெப்பநிலை படிச்சிட்டோம் அழுத்தம் படிச்சிட்டோம் அடுத்து மூன்றாவது காலநிலை காரணி என்ன அப்படின்னு சொன்னோம்னா காற்று காற்று அப்படின்னாக்கும் அப்பல இருந்தே காற்று காற்றுன்னு தான் சொல்றீங்க இன்னும் காற்றை வேற ஸ்பெஷலா படிக்கணும்னு நினைக்கிறீங்களா காற்றுக்குன்னு சில பண்புகள் இருக்கு காற்று வந்து ரொம்ப லேசானது கண்ணுக்கும் தெரியாது காற்று எப்பயுமே உயர்ந்த அழுத்த பகுதியிலிருந்து தாழ்ந்த அழுத்த பகுதியை நோக்கி தான் வீசும் காற்று எப்பயுமே ஒரு திசையை நோக்கி வீசாது ஏன் அப்படின்னா பூமிக்கு மேலதானே காற்று சுத்திட்டு இருக்கு பூமியே சுத்தும் போது காற்று மட்டும் சுத்தாம இருக்குமா ஓகே கண்ணுக்கே தெரியாத இந்த காற்று ஏழு வகையில விஸ்வரூபமா வீசும் அது என்னென்ன வகை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோள் காற்றுகள் பருவ காற்றுகள் கடல் காற்று நிலக்காற்று உள்ளூர் காற்று ஜெட் காற்றோட்டம் மற்றும் புயல் சோ இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது ஒவ்வொரு காற்றா பார்க்கலாம் முதல்ல நான் என்ன சொன்னேன் கோள் காற்றுகள் கோள் காற்றுகள்னா என்ன அப்படின்னாக்கும் ஒரு ஆண்டு முழுவதும் ஒரு குறிப்பிட்ட திசையை மட்டுமே நோக்கி வீசக்கூடிய காற்றுகள் தான் கோள் காற்றுகள் அதாவது ஒரே திசையில தான் நாங்கள் வீசுவோம் வேற எந்த திசைக்கும் போக மாட்டோம் அப்படின்னு ஒரே திசையில வீசக்கூடிய காற்றுகள் கோள் காற்றுகள் அடுத்ததா போயிடலாம் பருவ காற்றுகளுக்கு அதாவது மான்சூன் அப்படின்ற வார்த்தை மௌசிம் என்ற அரபி சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டது சீசன் இங்கிலீஷ்ல சொல்வோம் அதுக்கு பருவக்காலம் அப்படின்னு பேரு சோ இந்த பருவக்காலம் அப்படின்ற வார்த்தை மௌசிம் என்ற அரேபிய சொல்லிலிருந்து பெறப்பட்டது ஓகே பருவ காற்றுகள்னா என்ன அப்படின்னாக்கும் ஒரு ஆண்டினுடைய ஒரு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி வீசக்கூடிய காற்றுகள் அந்த ஆண்டின் அடுத்த பகுதியில் எதிர் திசையில வீசும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த படத்துல தென்மேற்கு பருவக்காற்றும் வடகிழக்கு பருவக்காற்றும் இருக்கும் தென்மேற்கு பருவக்காற்று பொதுவா மே ஜூன் மாதங்கள்ல வீசும் மே ஜூன்னாவே நமக்கு நல்லா தெரியும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெப்பமா அதாவது கோடை காலமா இருக்கும் சோ இந்த காலத்துல நமக்கு அதிக மழையை கொடுக்கறது பாத்தீங்கன்னா இந்த தென்மேற்கு பருவக்காற்று ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா கேரளா மும்பை இந்த மாதிரி ஏரியாக்கள் தென்மேற்கு பருவக்காற்றுனால நல்ல மழையை பெறும் அடுத்து பாத்தீங்கன்னாக்கும் வடகிழக்கு பருவக்காற்று இந்த வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல வீசும் அக்டோபர் நவம்பர்னா நமக்கு என்ன என்ன நிலை இருக்கும் மழைக்காலங்களா இருக்கும் குளிர்காலங்களாவும் இருக்கும் சோ இந்த வடகிழக்கு பருவக்காற்றுனால அதிக மழை பெறது நம்மளோட மாநிலம் தமிழ்நாடும் ஆந்திராவும் அதிக மழையை பெறும் அடுத்து நம்ம பார்க்க போறது கடல் காற்று கடல் காற்று அப்படின்னாவே கடலிலிருந்து நிலத்தை நோக்கி வீசக்கூடிய காற்று சோ அதை பத்தின ஒரு வீடியோவை நாம இப்போ பார்க்கலாம் வீடியோவை பாருங்க இது பகல் பொழுதுல நிலத்தை நோக்கி ஒரு காற்று வீசுது அந்த காற்று வெப்பமான காற்று இந்த வெப்பமாகிய காற்று என்ன செய்யுதுன்னு பாருங்க மேலே எழுது மேலே எழுந்து என்னத்தை உருவாக்குதுன்னு பாருங்க மேகங்களை உருவாக்குகிறது நல்லா பாருங்க என்னத்தை உருவாக்குது மேகங்களை உருவாக்குது இந்த மேகங்கள் குளிர்காற்றா மாறி கீழே இறங்கும் ஏன்னா வெப்பக்காற்று மேலும் போனோடனே மேகங்களை உருவாக்கி குளிர்காற்றா என்ன செய்யுது கீழே இறங்குது எங்க இறங்கியிருக்கு கடல் பகுதியில இறங்கியிருக்கு அப்ப கடல்ல இருக்க காற்று என்ன ஆயிடும் குளிர்ச்சி ஆயிடும் சோ அங்க வந்து உயர் அழுத்தம் அடைஞ்சு கடல்ல இருந்து நிலத்தை நோக்கி காற்று வீசும் இதைத்தான் நாம கடல் காற்றுன்னு சொல்றோம் புரிஞ்சதா கடல் காற்றுனா என்ன நீ கடல்ல இருந்து நிலத்தை நோக்கி வீசக்கூடிய காற்று தான் கடல் காற்றுன்னு சொல்றோம் இது பகல் பொழுதுலதான் நடக்கும் அடுத்து நம்ம பார்க்க போறது நிலக்காற்று நிலக்காற்று வந்து நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசக்கூடிய காற்று நிலக்காற்றுன்னு சொல்றோம் வீடியோவை பாருங்க இந்த வீடியோல இரவு நேரங்கள்ல
கடல் வந்து ஃபர்ஸ்ட் வெப்பமாகும். இந்த வெப்பமான காற்று என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா வழக்கம் போல மேலே எழும். மேலே எழுந்து எதை உருவாக்கும்? வெரி குட். அந்த வெப்பமான காற்று மேகங்களை உருவாக்கும். அந்த மேகங்கள் அடுத்து என்னவா மாறும் அப்படின்னு சொன்னோம்னா குளிர்காற்றா மாறி கீழே இறங்கும். எங்க இறங்கும்? மறுபடியும் நிலப்பகுதிக்கு இறங்கும். அப்போ குளிர்காற்று கீழே இறங்கும் போது அந்த நிலம் குளிர்ச்சியாகும். குளிர்ச்சியாகும் போது வெப்பம் குறைந்து அங்கு உயர் அழுத்தம் அடையும். சோ நிலத்திலிருந்து காற்று கடலை நோக்கி வீசும். இதைத்தான் நாம நிலக்காற்றுன்னு சொல்றோம். நிலக்காற்றுனா என்ன? காற்று நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசுவதா நாம நிலக்காற்றுன்னு சொல்றோம். அடுத்த காற்று என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்கும் உள்ளூர் காற்று. உள்ளூர் காற்று அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்கும் நம்மளுடைய உள்ளூர் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இப்போ உங்க ஊரு வெப்பமா இருந்துச்சுன்னா அங்க வெப்பக்காற்றா வீசும், குளிர்ச்சியா இருந்தா குளிர்காற்றா வீசும், அவ்வளவுதான். அவன் உள்ளூர்காரன் அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியதான். இப்போ வெப்பமான காற்று அப்படின்னு சொன்னா அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னு சொன்னா லூ காற்று நம்ம சொல்லலாம். அடுத்து குளிர்ச்சியான காற்று அப்படின்னு சொன்னோம்னாக்கும் நார்வெஸ்டர்ஸ் அப்படின்ற காற்றை நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஜெட் காற்றோட்டம். ஜெட் காற்றோட்டம் அப்படின்றது வளிமண்டலத்தினுடைய உயர் அடுக்குகளில் ஏற்படக்கூடிய காற்றோட்டம் தான். இது எதற்கு பயன்படுது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, பருவக்காற்றுகள். அந்த பருவக்காற்றினுடைய தொடக்கத்தையும் முடிவையும் கண்டறிய பயன்படுகிறது. அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போறது புயல். புயலை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, நீங்கள் வர்தா புயல் தானே புயல் பற்றிலாம் நிறைய பார்த்துருப்பீங்க. புயல் எதனால் ஏற்படுது அப்படின்னு சொன்னோம்னா வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்களால தான், காற்று தனது திசையையும் வேகத்தையும் மாற்றுறதுனால தான் புயல் ஏற்படுது. ஸோ நாம் இப்போ காற்றில் ஏழு வகைகளை பற்றி பார்த்தோம். அந்த ஏழு வகைகளையும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணி பார்த்துடலாமா? என்னென்ன காற்றுகள்? கோள் காற்றுகள், பருவக்காற்றுகள், கடல் காற்று, நிலக்காற்று, உள்ளூர் காற்று, ஜெட் காற்றோட்டம் மற்றும் புயல். ஓகே, பாடப்பகுதியில் நம்ம மூன்று காலநிலை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த இரண்டு காலநிலைகள் அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நாம் படித்த இந்த காலநிலை காரணிகளை பற்றி ஒரு தொகுத்தல், அதாவது ஃபுல்லாக மறுபடியும் நீங்கள் கவனிங்க சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு காலநிலை காரணிகளை நம்ம ஐந்து வகையாக பிரிச்சிருந்தோம். என்னென்ன பார்த்தீங்க? வெப்பநிலை, அழுத்தம், காற்று, மேகங்கள் மற்றும் மழைப்பொழிவு. இதில் முதல்ல நம்ம என்னத்தை பற்றி பார்த்தோம்? வெப்பநிலை பற்றி பார்த்தோம். வெப்பநிலையில் நம்ம என்னென்ன பார்த்தோம் ஞாபகப்படுத்தி பாருங்க. அச்சங்கள், கடல் மட்டத்திலிருந்து உயரம், கடலிலிருந்து தூரம் மற்றும் மலைகளினுடைய சரிவு அமைப்பு. இதனால் வெப்பநிலை எந்தெந்த இடங்களில் மாறும், எந்தெந்த இடங்களில் உயரும், எந்தெந்த இடங்களில் குறையும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ வெப்பநிலை இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்த்தது என்னது? அழுத்தம். அதில் நான் உங்களை ஞாபகத்தில் வச்சுக்க சொன்ன பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது காற்றினுடைய அழுத்தம் குறைவாக இருக்கும், வெப்பநிலை குறைவாக இருக்கும் பொழுது காற்றினுடைய அழுத்தம் அதிகமாக இருக்கும், காற்றினுடைய அழகு மில்லிபார் அப்படின்றத உங்களே மைண்டில் நான் வச்சுக்க சொன்னேன். அந்த அழுத்தம்ன்ற பகுதியில் நம்ம என்னென்ன படித்தோம்னு சொல்லி ஞாபகப்படுத்தி பாருங்க. பாராமணி, காற்றுமானி, காற்று திசை காட்டி. இந்த பாராமணி எதுக்கு பயன்படுதுன்னு சொன்னேன், காற்றினுடைய அழுத்தத்தை அளக்க பயன்படுது. காற்றுமானி எதற்கு பயன்படுதுன்னு நான் சொன்னேன், காற்றினுடைய வேகத்தை அளவிட பயன்படுது. காற்று திசை காட்டி எதுக்கு பயன்படுதுன்னு சொன்னேன், காற்றினுடைய திசையை அளவிட பயன்படுது. அடுத்து நம்ம என்ன படித்தோம்? காற்று. காற்றை பற்றி படிக்கும்போது ஒரு பாயிண்ட், அதாவது காற்றாலை அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த காற்றாலையிலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னாக்கும் மின்சாரம். காற்றினுடைய ஈரப்பதத்திலிருந்து நமக்கு மின்சாரம் கிடைக்குது. இந்த காற்று எப்பயுமே சுழன்று சுழன்று வீசிக்கொண்டே இருக்கும், தனது திசையையும் விசையையும் மாற்றும். காரணம் வந்து பூமியினுடைய சுழற்சி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். காற்றில் நம்ம ஏழு வகைகள் பார்த்தோம். என்னென்ன வகைகள் பார்த்தோம்? கோள் காற்றுகள், பருவக்காற்றுகள். பருவக்காற்றுகளில் இரண்டு காற்றுகள் பார்த்தோம், தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னு ரெண்டு காற்றுகள் பார்த்தோம். அடுத்து மூணாவதாக கடல் காற்று. கடல் காற்றுனா என்னன்னு பார்த்தோம், கடல்ல இருந்து நிலத்தை நோக்கி வீசக்கூடிய காற்று கடல் காற்றுன்னு பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? நிலக்காற்று. நிலக்காற்றுனா என்னன்னு பார்த்தோம், நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசக்கூடிய காற்று. இது எப்போ நடக்கும்? இரவு நேரங்களில் நடக்கும்னு பார்த்தோம். அடுத்தது பார்த்தது உள்ளூர் காற்று. இந்த உள்ளூர் காற்றில் வெப்பக்காற்று, குளிர்காற்றுன்னு சொல்லி இரண்டு வகையான காற்றுகளை நாம் பார்த்தோம்.
அடுத்தது பார்த்தது ஜெட் காற்றோட்டம். இது எதுக்கு பயன்படுதுன்னு சொன்னேன், பருவ காலத்தை கண்டறிவதற்கு பயன்படுகிறது. அது எப்போ தொடங்குது எப்போ முடியுது அப்படின்றத நம்ம கண்டறிவதற்கு இந்த ஜெட் காற்றோட்டம் பயன்படுதுன்னு சொன்னேன். அடுத்து பார்த்தது புயல். புயலை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் நம்ம காற்றுன்ற பகுதியில் பார்த்தது. அடுத்தது மேகங்கள் மழைப்பொழிவு, நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மாணவர்களே, நாம் இப்போ படித்த காலநிலை காரணிகளில் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு கற்றுக்கிட்டீங்க, நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்கு பயன்படுறது தான் நம்ம மதிப்பீடுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் வந்து இரண்டு பகுதிகள் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். ஒன்று வந்து சரியா தவறா, அடுத்தது வந்து சரியான விடையினை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்றது. இப்போது சரியான விடையினை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்வெஸ்சின் வரும், அடுத்து பார்த்தீங்கன்னாக்கோ கீழே அதுக்குரிய மூணு ஆன்சர்ஸ் வரும். அதில் சரியான ஆன்சருக்கு நாம் வந்து கலர் பண்ணணும். சரியா, இப்போ போகலாமா? க்வெஸ்சன் நம்பர் ஒன், கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையே அமைந்துள்ள மண்டலம் எது? நான் சொன்னேன், உங்களுக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் மூணு ஆன்சர், மித வெப்ப மண்டலம், வெப்பமண்டலம், குளிர்மண்டலம். இதில் எது சரியான ஆன்சர்? வெரி குட், வெப்பமண்டலம். இரண்டாவது கேள்வி, காற்றின் அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவியின் பெயர் என்ன? பாராமானி, காற்றுமானி, வெப்பமானி. எது சரியான ஆன்சர் யோசித்து சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட், பாராமானி. அடுத்த கேள்வி, பருவகாலம் என்பது எந்த மொழி சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது? கிரேக்கம், லத்தீன், அரேபியன். இது மூணுல என்ன ஆன்சர் வரும் யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட், அரேபியன். அடுத்தது நாம பார்க்க போறது சரியா தவறா. சரியா தவறா என்று குறுக. சரி அப்படின்னா சரின் வர ஸ்டாரையும், தவறு அப்படின்னா தவறுன் வர ஸ்டாரையும் நீங்கள் பொருத்தணும். கேள்விக்கு நம்ம போகலாமா? ஃபர்ஸ்ட் கேள்வி, அட்சரேகை மற்றும் தீர்க்கரேகை ஒரு இடத்தின் அமைவிடத்தை அறிய பயன்படுகிறது என்பது சரியா தவறா? நல்லா யோசிச்சு பாருங்க. சரி என்பது சரியான விடை. அடுத்த சரியா தவறா கேள்வி, காற்றின் திசை மாற்றத்திற்கு பூமியின் சுழற்சியே காரணமாகும். நான் சொன்னேன், நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, காற்றின் திசை மாற்றத்திற்கு என்ன காரணம்? வெரி குட், பூமியின் சுழற்சி. சரி, அடுத்தது மூணாவது கேள்வி, கடலில் இருந்து நிலத்தை நோக்கி வீசும் காற்று நிலக்காற்று. கடல்லேருந்து நிலத்தை நோக்கி வீசுறது நிலக்காற்றா? யோசிச்சு பாருங்க. கடல் காற்று. ஸோ நிலக்காற்று என்பது தவறு. மிகவும் அழகாக பதில் கூறினீர்கள், உங்களுக்கு எனது பாராட்டுக்கள். வளிமண்டலம் பாடத்தில் காலநிலை காரணிகள் மூன்றை பற்றி இந்த வகுப்பில் நீங்கள் படிச்சிட்டீங்க, தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த இரண்டான மேகங்கள் மற்றும் மழைப்பொழிவு, இதை பற்றி நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நம்ம படிக்கிற பாடங்கள் எல்லாமே நம்ம மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம். நான் இப்போ சொன்ன வெப்பநிலை, காற்று, அழுத்தம் எல்லாமே உங்களுடைய ஆஸ் யூஸ்வல் லைஃப்பில் நீங்கள் பார்க்குறது தான். ஸோ அது தினைக்கும் உங்களுடைய ஏரியா, உங்களுடைய பகுதிகளில் நீங்கள் பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள், அதாவது கற்றுக்கொள்ளுங்கள். அதே போல் புத்தகத்தில் நான் இப்போ சொன்ன பாடப்பகுதி எல்லாத்தையுமே ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வாசித்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். மாணவர்களே, இப்போ நாம் காலநிலை காரணிகள் மூன்று படித்தோம் இல்லையா. இதை நீங்கள் வீட்டில் ஒரு ஒர்க்காக பண்ணணும். என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கோ, நம்ம படித்தது காற்று இல்லையா, காலநிலை காரணிகளில் ஒன்று காற்று. அந்த காற்றில் காற்றினுடைய வகைகளில் பருவ காற்றுகள் நீங்கள் படிச்சிங்க இல்லையா. அந்த பருவ காற்றில் உங்கள் புக்கில் ரெண்டு மேப் இருக்கும். நீங்கள் அதில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கோ, அந்த காற்று வீசக்கூடிய திசைகளை நீங்கள் குறித்து அதில் நல்லா கலர்ஃபுல்லாக வண்ணம் தீட்டணும். அப்போ தான் உங்களுக்கும் ஈஸியாக புரியும். ஓகேவா? ஓகே, நாம் இன்னைக்கு காலநிலை காரணிகளில் படித்த மூன்றை தவிர அடுத்து இருக்கிற மேகங்கள் மற்றும் மழைப்பொழிவு இந்த பாடப்பகுதி அடுத்த வகுப்பில் நாம் படிக்க போகிறோம். நாம் படித்த விஷயங்களை எப்பயுமே நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தணும். வெப்பநிலை, அழுத்தம், காற்று இதெல்லாம் அஸ் யூஷுவலாக உங்களுடைய லைஃப்பில் நடக்கிறது. ஸோ நீங்கள் பாருங்கள், நீங்கள் இருக்க ஏரியாவில் அதை கவனியுங்க. வெப்பநிலை எப்படி மாறுது, அழுத்தம் எப்படி மாறுது, காற்று எப்படிலாம் வீசுது, அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவபூர்வமாக பார்க்கணும். அப்போ தான் கற்றல் முழுமை பெறும். உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள்.